அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மாணவ செல்வங்களே, இன்று நாம் இயல் மூன்றில் உள்ள கவிதை பேழை விருந்தினர் இல்லம் என்னும் செய்யுள் பகுதியை பார்ப்போமா? விருந்தினர் இல்லம் என்பதை எழுதியவர் ஜலாலுதீன் ரூபி. விருந்தினர் இல்லம் என்னும் இந்த செய்யுள் பகுதியை எழுதியவர் ஜலாலுதீன் ரூபி. ஃபஸ்ட்டு நம்ம நுழையும் முன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளியை பார்ப்போம். எதை பார்க்க போகிறோம்? நூல்வெளி. வக்கரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. வக்கரம், அவமானம், வஞ்சனை இதெல்லாம் வாயிலுக்கு போய், அவங்க நம்ம வீட்டு வாசலுக்கே போய் ரொம்ப மகிழ்ச்சியாக இன்முகத்தோடு வரவேற்கணும். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்ல நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள். தொலைதூரத்திற்கு அப்பால் இருந்து ஒவ்வொருவரும் நம்மளை ஒரு வழிகாட்டியாக அனுப்புகிறான், ரொம்ப தூரத்துக்கு அப்பாலில் இருந்து. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வக்கரம், அவமானம், வஞ்சத்தனெல்லாம் வரும்போது எது வந்தாலும் சமாளிச்சிடலாம். நம்ம வாழ்க்கை இன்பமாக வாழ வேண்டும் என்றால் எல்லாவற்றையும், கஷ்டங்களையும் வரவேற்று நாம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கவிதை சிறப்பாக சொல்லியிருக்கு. நன்றி மாணவ செல்வங்களை, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். மஸ்னவியில் 25,600 பாடல்கள் இருக்குதுமா? மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதைகளின் தொகுப்பு. மஸ்னவினா என்னதுன்னா ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் கொண்ட இசை கவிதைகளுடைய தொகுப்பு தான் மஸ்னவி. இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான் இ சம்சி தப்ரிசி என்பதாகும். இவருடைய இன்னொரு புகழ்பெற்ற நூல் இருந்ததுன்னா திவான் இ சம்சி தப்ரிஷி அப்படின்னு மற்றொரு ஒரு நூலும் இவருடைய நூல்களில் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து நம்ம நுழையும் முன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். துன்பம், இன்பம், வேண்டியது வேண்டாதது எல்லாமே நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்தடைகின்றன. துன்பம், இன்பம் ரெண்டுமே நம்ம வேண்டியது வேண்டாதது எல்லாமே நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்மகிட்ட வந்துடும். நம்ம எல்லாருமே இன்பம் மட்டும்தான் விரும்புவோம், ஆனால் துன்பம் தான் வாழ்க்கையில் வருது. அவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து வேண்டியதை கற்றுக்கொள்வதே நன்று. நம்ம இதை துன்பம் இன்பம்னு வேறுபடுத்தாதீங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. துன்பத்திலேருந்து நிறைய நமக்கு அனுபவம் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும். எந்த நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் இப்பண்பாட்டை வலியுறுத்துகின்றன. எல்லா மொழியிலுமே இந்த பண்பாட்டை தான் இலக்கியங்கள் வலியுறுத்துது. வாழ்க்கையில் துன்பமும் இருக்குது, இன்பமும் இருக்குது, வேண்டியதும் இருக்குது, வேண்டாதும் இருக்குது. எது வந்தாலும் நீ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வச்சா வெறும் பாலம் மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுறதோ, அதே போல் நாமும் நல்ல கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜலாலுதீன் ரூபியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழிபெயர்த்துள்ளார் செய்தவர் கோல்மன் பார்க்ஸ். ஜலாலுதீன் ரூபியுடைய கவிதையை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக மொழிபெயர்க்கு செய்தவர் யார்னா கோல்மன் பார்க். அதனை தமிழில் தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்யமூர்த்தி மொழிபெயர்த்துள்ளார். அதை தமிழில் யார் சத்யமூர்த்தி மொழிபெயர்த்திருக்கா? தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில். இத்தொகுப்பில் உள்ள கவிதை ஒன்று பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பிலிருந்து ஒரே ஒரு பாட்டை மட்டும் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்கம்மா. ஜலாலுதீன் ரூபி ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி 1207 ஆண்டில் பிறந்தார். இவர் எங்கே பிறந்தார்? ஆப்கானிஸ்தான் நாட்டில். எப்போ? 1207 ஆண்டில் பிறந்தார். பாரசீகத்தின் மிக சிறந்த கவிஞர்களில் ஒருவர்.
இவரது ஸ்துபி தத்துவ படைப்பான மஸ்னவி பாடல்களை கொண்டதாகும். இதில் மொத்தம் எத்தனை மஸ்னவியில் பாடல்? இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு. இந்த மனுஷனுடைய இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம் தான். நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திருக்கிறதே ஒரு புது வரவு தான். ஒரு ஆனந்தம், சற்று மனசோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடிப்பொழுதேயான விழிப்புணர்வு, எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும். நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமும் வரும், மனசோர்வும் வரும், அற்பத்தனம், திடீர்னு நமக்கு மனசு ஒரு அற்பத்தனமான ஒரு முடிவு எடுக்கும், நொடிப்பொழுதே இதெல்லாம் வந்துட்டு போகும். அந்த அற்பத்தனத்துக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு வரும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத விருந்தாளிகள். எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு, எல்லாத்தையும் நீ சந்தோஷமாக வீட்டு வாசலில் போய் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வரணும். துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. அதாவது ஒவ்வொரு விருந்தினரையும் நீ ரொம்ப சந்தோஷமாக கௌரவமாக நடத்து ஒவ்வொரு விருந்தாளியும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய துக்கம் ஏற்படும் போது நிறைய அனுபவம் கிடைக்கும். வெறுமைப்படுத்தும் போது ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. நம்ம வாழ்க்கையில் நிறைய துக்கம் வரும்போது நிறைய அனுபவம் கிடைக்கும். அது வந்து வாழ்க்கையே வெறுப்பாக வரும். ஆனால் நம்ம ஒவ்வொரு விருந்தாளியையும் என்ன செய்யணும்? கௌரவமாக அவங்கள வரவேற்கணும். புதியதோர் உவகைக்காக, ஏன் வாழ்க்கையில் புதுசாக ஒரு மகிழ்ச்சிக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தும். வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு உவகை, புதிய ஒரு உவகை மகிழ்ச்சி வரும். அவை உன்னை என்ன செய்யும்? தூசி தட்டி தயார்படுத்தும். கஷ்டம்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறையா நம்மளை நல்லபடியாக தூசி தட்டி நல்ல முறையில் நம்மளை வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கும். இன்பத்திலேயே வாழ்கிறவனுக்கு துன்பத்தை சரி செய்து கொள்ள தெரியாது. துன்பத்திலையும் இன்பத்திலையும் வாழ்ந்தால்தான் நம்ம எந்த காலகட்டத்திலையும் சிறப்பாக வாழ முடியும்.